கண்டா வரச்சொல்லுங்க கர்ணன கையோட குட்டி வாருங்க கர்ணன் படம் பாத்தீங்களா பாத்துட்ட ப்ரோ வேற லெவல் வெட்டிமாறன் டைரக்ஷன் படத்துல வேற லெவல்ல இருக்கு ஜி பிரகாஷோட மியூசிக் படத்துல அப்படியே தெரியா இருக்கு அசுரன் அசுரன் தனுஷோட ஆக்டிங் இருக்கு படத்துல சும்மா மாசா இருக்கு கர்ணன் படம் பாத்தீங்களா தோ அடுத்த ஷோ பாக்க போறோம் படமே பார்க்காம லாஸ்ட் வந்து அசுரன் படத்தை பார்த்து வந்து இதான் கர்ணன் பத்தி பேசிட்டு இருக்கேன் Hi guys, welcome back to Mr. Vlogs and Review. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீன்னா கர்ணன் படத்தினுடைய ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பரியரும் பெருமாள் ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டு கர்ணன்ட்டு திரும்ப ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். இந்த படத்துல வந்து மாரி செல்வராஜோட டைரக்ஷன் வந்து நிஜமாலே சொல்லி ஆகணுங்க. ஒரு அதாவது இவ்வளவு பெரிய செட்டை தனியா ஹேண்டில் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் செட்னு எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பக்காவா போட்டு பக்காவா நம்மளுக்கு அந்த விஷுவல் கொடுத்துருக்காரு. அதனால வந்து இந்த படத்துல மாரி செல்வராஜோட பங்கு தான் பெருசாவே தெரியுது. தனியா மாரி செல்வராஜோட சாயல் வந்து இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டிராவல் ஆகுது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்துல பார்க்க. மியூசிக் சந்தோஷ் நாராயண் அவரை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். படத்துல எமோஷனலான பீஜம் எங்கெங்க எவ்வளவு கொடுக்கணும் அதெல்லாம் கரெக்டாவே கொடுத்திருந்தாரு. படத்தோட ஓப்பனிங் சாங்கு நம்ம கேட்ட மாதிரி அவ்வளவு சூப்பரா அமைஞ்சிருந்துச்சு. படத்தோட ஓப்பனிங் சாங் நல்லா அமைஞ்சது அப்படின்றத விட ஆனால் படத்தினுடைய அடுத்த ரெண்டு சாங் வந்து லவ் சாங்ஸ் ஓப்பனிங் சாங்ஸ்லாம் நல்லா தான் அமைஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் வர அந்த சாங்ஸ் எல்லாம் ஏன்னு தெரியல படத்துக்கு தேவையில்லாத சாங்ஸ் மாதிரி இருந்தது. சாங்ஸ் தேவைப்பட்டாலும் அதில் இருக்க லிரிக்ஸ் அந்த படத்துக்கு ஏதோ பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதோ வைக்கணுமே வச்ச மாதிரி இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் மிக்ஸ் பண்ணது என்னன்னா அசுரன் மாதிரி ஒரு படத்தில் நிறைய சீன் இருக்கு. ஆனால் அசுரன் மாதிரி படத்தில் நிறைய பீஜியம் இல்லை. மாசான பீஜம் போடுற இடத்தெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த வடச்சென்னையோட சாயல் வந்து சுத்தமாக இந்த படத்தில் இல்லை. அந்த சந்தோஷ் நாராயண் வந்து வடச்சென்னையில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த வந்து இந்த கர்ணனில் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரா இல்லைன்னு கேட்டால் இந்த மாசான பீஜம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் லைட்டாக சொதவிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சினிமாடோகிராஃபரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். தேனி ஈஸ்வர் வெண்ணிலா கபடி குழு அச்சம் என்பது மடமேடா தரமணி அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்ண படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். படத்தில் ஃப்ரேம்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தினுடைய கலரிங்லாம் வந்து ரொம்ப அதாவது நிறைய படம் கிராமத்து படம்லாம் நம்ம பார்த்துருவோம் அதெல்லாம் வந்து ஒரே கலரிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் ரொம்ப டார்க்காக ரொம்ப அழகாக நிறைய சீனை வந்து ரசித்து ரசித்து ரொம்ப ஃப்ரேமிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மூவிங்லாம் படத்தில் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதனால் இந்த வந்து சினிமோகிராஃபி வந்து இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் பார்த்த சினிமோகிராஃபி வேறு எந்த கிராமத்து படத்தையும் பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கலரிங்கும் பிரைட்னஸும் பக்கவாக இருந்துச்சு. அண்டு இந்த படத்தினுடைய ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து இதுக்கு முன்னாடி பரியரும் பெருமாள் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்துட்டு அதுவும் வந்து கிராமத்து சப்ஜெக்ட் தான் எடுத்தார். ஆனால் இந்த படத்தை வந்து கிராமத்து சப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த ஊரை காப்பாற்றுற படம் கிராமத்தை காப்பாற்றுற படம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். முன்னாடியாக இருக்கட்டும் இப்போயும் இருக்கட்டும் நிறைய படம் வந்துருச்சு. ஆனால் இந்த படம் டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து இதை வந்து ஊருக்கு தேவையான ஒரு ஊருக்கு தேவையானது என்ன அப்படின்னு நம்ம வந்து உணர வைக்குது. அது வந்து இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல அப்படியே ரெஃபரன்ஸாக தெரிச்சு விட்டுருக்காங்க. இந்த படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சு நிறைய இடத்துல ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி அப்படியே அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய அழகான சீன்ஸ்லாம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவாக இருக்க போகுது. ஏன்னா இந்த படத்தை வந்து டியூரேஷன் வந்து பெருசாக இருக்குது. ஆனால் நமக்கு படம் ஃபுல்லாக பார்த்தாலும் தேவையில்லாத சீன்ஸ் எங்கேயுமே இல்லை. தேவையான சீன்ஸை மட்டும்தான் போட்டு ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப தரமாக கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ். அதுக்கு முக்கிய காரணம் எடிட்டர். ஏன்னா படத்தில் அவ்வளோ நேரம் டியூரேஷன் போயிருந்தாலும் அது எங்கெங்கே எப்படி எப்படி வைக்கணுன்றது எடிட்டிங்லையும் சரி அப்புறம் டிஐ பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி எடிட்டருக்கு அது ஆர்கே செல்வா அவருக்கும் இதில் முக்கியமான ஒரு பங்கு இருக்குது இந்த படத்தில். அந்த அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தினுடைய ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து இந்த படத்தில் வந்து இந்த டெக்னீஷியன்ஸுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதை விட அதிகமாக ஆக்டிங் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படத்தினுடைய ஆக்டிங் தான் இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போயிருக்கு. இந்த படத்தினுடைய ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தினுடைய ஃபைனல் ரிசல்ட்டு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை தனுஷை பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலையும் சின்ன வயசு இன்னும் அவருக்கு 40 வயசு ஆன மாதிரியே இல்லை ரொம்ப சின்ன பையன் மாரி ரொம்ப அழகாக வந்து இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு அவரோட பெஸ்ட்டு அவர் கொடுத்துட்டு போயிருப்பார். அண்ட் அடுத்து லாலை பற்றி நம்ம பேசி அவனை கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி சண்டைக் கோழி சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிவிட்டு ஒரு டெரிஃபிக்கான ஒரு வில்லனாக தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்தில் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே பார்க்கலாம். அதாவது பருத்தி நிலையில் கார்த்தியும் அவங்க சித்தப்பாவும் எப்படி இருந்தாங்களோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக தனுஷும் லாலும் அப்படியே தான் இருப்பாங்களே ஒரு ஃபன் எலமெண்ட்டோட. ஆனால் கிளைமேக்ஸில் சூப்பராக பண்ணிவிடுவார். அவர் கொடுத்த ஸ்பேஸை அவ்வளோ பிரமாதமாக யூஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தினுடைய ஹீரோயின் ராஜிஷா விஜயன் இவங்க வந்து தமிழில் தான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த படத்தில் பார்த்ததில்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு படம் வரையும் நடிக்கலை. தமிழ் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பேசி பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. தனுஷ்க்கு ஒரு அழகான பேரா சாங் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே பெர்ஃபார்ம் பண்ணி இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல அழகான ஜோடியாக கண்ணுக்கு ஜொலிச்சிட்டு போயிடுவாங்க. அண்டு இந்த படத்தில் கௌரி இவங்க வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. இந்த கௌரி வந்து இதுக்கு முன்னாடி 96 மாஸ்டர் அப்படின்னு ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் அதில் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கூட இந்த படத்தில் கொஞ்சம் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நட்ராஜை பற்றி நம்ம பேசியே ஆகணும். நட்டி
நம்ம வீட்டு பிள்ளையில பாத்திருப்போம் ஒரு ஒரு முழுக்க முழுக்க ஒரு வில்லன் மாதிரி பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரு பாசிவா இருப்பாரு. ஆனா இந்த படத்துல டோட்டலா டிஃப்ரெண்ட். படம் பார்க்கும்போது நட்ராஜ் ஒரு கேமரா ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கும், பட் அப்படி இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் கொடுத்த ஸ்பேஸ் அவ்வளவு யூஸ்ஃபுல்லா பண்ணிட்டு அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு எல்லாரும் மிரட்டிட்டு போயிருப்பாரு. ஓவராலா கர்ணன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் நம்மளுக்கு ஒரு தரமான படத்தை தான் கொடுத்துருக்காரு. தனுஷ் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த படத்தை எத்தனை வாட்டி பார்ப்பாங்க. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா இந்த படத்தை எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு வர ஃபீல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை எல்லாருமே இப்போ வாட்ச் பண்ணலாம். இந்த படத்தை பார்க்கும் போது ஏன்னா இப்போ வந்து கொரோனாவோட செகண்ட் வேவ் வருது அப்படின்றதுக்காக நீங்க கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப சேஃப்டியா படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க நல்ல படத்தை பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த படத்துக்கு எங்களோட எங்க சேனல் படி ரேட்டிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 ஒரு 4 தரலாம், ஐ மீன் 100 ஒரு 80 தரலாம். அதுக்கு எல்லா தகுதியும் இந்த படத்துக்கு இருக்கு. தனுஷ் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மீண்டும் மீண்டும் அவர் ஒரு நல்ல நல்ல படம் நடிச்சுட்டு வராரு. ஸோ ஓவரால் இந்த படம் எல்லாரும் பாருங்க. அதேமாரி வந்து மாரி செல்வராஜும் இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல படம்லாம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேனலில் கேட்டுக்கிறோம். ஏன்னா அவர் கொடுத்த ரெண்டு படமே ரொம்ப தரமான படங்கள். அதனால தான் மீண்டும் ஒரு நல்ல படத்தோட ஒரு நல்ல ரிவ்யூவோட உங்களை மீட் பண்ணுறோம். பாய். தேங்க்யூ. பாய்.